இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். எந்தெந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னா ஒன் பை ஒன் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் என்ன, சேலரி என்ன, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பாத்துக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு போய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்க போற நிறைய நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சில நோட்டிபிகேஷன்ல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே அப்ளை பண்ற மாதிரியும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கிட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு பெர்மனன்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். மினிமம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சாலே அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 18,000 மேல தான் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா உதவியாளருக்கு உண்டான ஒரு போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 354 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 17/1/2022 அப்ளை பண்றவங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டே வர போறோம். எல்லாத்துக்குமே லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஏன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லிங்க் தான் இருக்கும். நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்த்து நெக்ஸ்ட் போய் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 10th ஐடிஐ படித்தவங்களுக்கு ஆய்வக உதவியாளர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. 18,000 மேல சாலரி சொல்லி ஆன்லைன்ல எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போறாங்க. 15/1/2022 அப்ளை பண்ணவங்க இதுக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பெர்மனன்ட் ஜாப் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கும் 10th 12th டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்தவரை 322 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊதியம் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட உங்களுக்கு சேலரி அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 14/1/2022 அதுக்குள்ள அப்ளை பண்றவங்க பண்ணிக்கோங்க. நான்காவதாக TNHRC சொல்லக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் தான் தற்போது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 13/1/2022 அப்ளை பண்ணுங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 600 மேற்பட்ட வேகன்சி இதில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேகன்சி இருக்கு. நிரந்தர அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10/1/2022 நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். சேலரி 21,700 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிகிரி படித்தவங்களுக்கு 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கிளர்க் வேகன்சி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் உண்டான வேகன்சி இதில் இருக்கு. 2 டிகிரி படித்தவங்க 8/1/2022 ஆன்லைன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஜினியருக்கு உண்டான வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. 7வதாக பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 37 வேகன்சி இருக்கு. பெர்மனன்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. 3/1/2022 அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே அப்ளை பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரேஷன் துறைக்கு நீங்களான ஒரு துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 49 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு கிளர்க் அண்ட் செக்யூரிட்டி உண்டான ஜாப் தான் இதில் இருக்கு. 30/12/2022 அப்ளை பண்ணவங்க பண்ணிக்கோங்க. மினிமம் 8th 10th 12th படிச்சவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாக மட்டுமே அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் பார்த்தாச்சு. ஒன்பது ஒன்றா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதத்தில் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து விட்டுருக்காங்க.